இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட்டு டிவிஷன் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மீ போவை கண்டுபிடிக்கணும். 21, 35 இந்த ரெண்டும் எந்த வாய்ப்பாடில் போகணும்னா ஏழாவது வாய்ப்பாடில். 7, 3, 21, 5, 3, 15 மீ போவைனா ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் போகணும், போகலைன்னா அதோட நிப்பாட்டிக்கணும். அப்போ மீ போவன வரும் 7. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கணும், பொதுவாக இருக்கிறதுல குறைஞ்ச படி எடுக்கணும். எக்ஸ் ஒய் ஸ்கோர் வகையில் குறைஞ்சபடி ஒய். அடுத்து மீ போமானா கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அஞ்சில் போடுங்க 1, 1. 7, 3, 21, 21, 5, 105 ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதில் அதிகமான படியை எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதோட மதிப்பு போட்டாச்சு. 21 × 35 = 735. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவரில் அடுக்கு வந்து கூட்டிக்கோங்க. 2 + 1 = 3. அடுக்கு எதுவும் இல்லைனா 1 அர்த்தம், 1 + 2 = 3. அதே மாதிரி மீப்போவை சமன்பாடு 1 வச்சுக்கோங்க. மீப்போவை இன்ட்டு மீப்போமா கண்டுபிடிக்கணும். 7 × 105 = 735. இப்போ எக்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் கியூபு சமன்பாடு 2 வச்சுக்கோங்க. 1, 2 ரெண்டுமே சமம்னு நிரூபித்தாச்சு. ரெண்டாவது டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூ மைனஸ் 1 இருக்குது, இதை 1 cube வச்சுக்கோங்க. இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா அப்படி எழுதிக்கோங்க. ஆமாம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இருக்குது, இதை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா அப்படி எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு நம்ம மீ போவை எழுதணும். ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ மீ போவை எக்ஸ் ப்ளஸ் 1. மீச்சியமாக பார்த்தோன்னா இந்த ரெண்டுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அதுபோக மிச்சம் இருக்க 3 டேமையும் எழுதிக்கணும். மீ போவை எக்ஸ் ப்ளஸ் 1, மீ போமா இந்த ரெண்டு டேமையும் சேர்த்து பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஃபார்முலான்னு இது ரெண்டையும் சேங்க எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ஃபார்முலா எழுதிக்கிறேன். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 அதை இக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அடுத்து மீப்போவை இன்ட்டு மீப்போமா கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கிடைக்கும். இதை இக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ 1, 2 பாருங்கள் ரெண்டுமே சமமாக இருக்குது. தெர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீப்போவை இன்ட்டு மீப்போமை என சரிபார்க்கப்பட்டது. தேர்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஒய் எடுத்துக்கலாம். மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒய். இங்கே ஜி ஆஃப் எக்ஸுக்கு பொதுவாக எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய். மீப்போவை பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். மீப்போமா பாருங்கள் ரெண்டுக்கும் பொதுவாக எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, அப்புறம் மிச்சம் ஒரு ஒய் இருக்கனால அதையும் சேர்த்து எழுதிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் சமன்பாடு 1 வச்சுக்கோங்க. அடுத்து மீப்போவை இன்ட்டு மீப்போமா பார்த்தோன்னா மீப்போவை மீப்போமா இருக்கா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் 1, 2 சரிபார்க்கப்பட்டது.